பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகா சிவராத்திரி இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜனவரி 29ஆம் தேதி கோயம்புத்தூரிலும் அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 26, 2023 பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு சேலத்திலையும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ சேலம் மற்றும் கோயம்புத்தூரில் உள்ள நபர்கள் கலந்துக்கொண்டு விருப்பப்படுறவங்க கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கோ இல்லை டைரக்ட் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துணிவு அப்படின்னக்கூடிய ஒரு படத்தை பற்றி. அது வந்து அதில் நடித்த அஜித்குமார் அவர்களுக்குமே அந்த கதை எழுதின டைரக்டருக்குமே இப்படி ஒரு கதை இருக்குமா அப்படின்றது தெரியாது. ஸோ அதை வந்து ஆன்மீக ரீதியான ஒரு விளக்கம் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் என்று நான் இருக்கிறேன். இதில் நீங்கள் எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது அவங்க படம் வந்து கமர்ஷியலாக எழுதியிருப்பாங்க, லவ் சீன் இருக்கும், ஃபேமிலி போர்ஷன்ஸ் இருக்கும், கமர்ஷியலான எலமெண்ட்ஸ் எல்லாம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் சீன் இருக்கும், லாஜிக் சில இடத்துல இருக்கும், லாஜிக் சில இடத்துல இருக்காது. ஆனால் இதை நம்ம எப்படி பர்சீவ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவை பேசலாம் என்று இருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து துணிவு படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆச்சு. அது வந்து மக்களிடத்தில் பெரும் வரவேற்பை வந்து பெற்றுச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஹெய்ஸ்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதில் பணத்தை திருடுற மாதிரி அஜித் சார் நடிச்சிருக்கிறார் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ கருத்துக்கள் சொன்னாலும் கூட நாம் எப்படி இதை பார்க்க வேண்டும், ஆன்மீக ரீதியாக இதை நாம் எப்படி அணுக வேண்டும், அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது திரைப்படம் என்பதே ஒரு மாபெரும் தியானம் தான், அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த விஷயம் ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் படம் ஓடும்போது வெளியில் மழை பெய்யுதா, வெயில் அடிக்குதா, குழந்தை வீட்டில் நிம்மதியாக இருக்கா இல்லையா, நமக்கு வந்து இருக்கக்கூடிய லோன் பிரச்சனை, மற்ற கடன் பிரச்சனை, இல்லை நமக்கு இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், மற்ற கமிட்மெண்ட்ஸு, எதுவுமே ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது. படம் பார்க்கும்போது ஒரு நல்ல படம் அப்படின்றத நம்ம எப்படி எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த படத்தில் நாம் கரைந்து விடுவோம், கரைஞ்சு போயிடுவோம். ஏன் அப்படின்னா, அந்த படமும் நம்மளும் ஒன்றாகவே மாறிவிடுவோம். அந்த வகையில் பார்க்கும்போது எந்த ஒரு படத்தை நாம் பார்த்தாலும் அந்த படத்தில் டைம் போகிறதே தெரில அப்படின்னா, சே என்னங்க டக்குன்னு டைம் போயிருச்சுங்க, என்னங்க அதுக்குள்ளே இன்டர்வல் பிளாக் வந்துருச்சு, என்னங்க அதுக்குள்ளே கிளைமேக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, காரணம் என்னென்னா, அந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களை என்கேஜாக வச்சுருந்துன்னு அர்த்தம். இதில் எங்கேயாவது தொய்வு இருக்குது, லாஜிக் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா மனம் அங்கங்கே ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த படம் வந்து நம்மளை ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை இழந்து விட்டது. ஸோ திரைப்படம் என்பதே ஒரு மாபெரும் தவம், மாபெரும் தியானம் தான். எடுக்கிறவங்களுக்கு பெரிய தவமாக தான் இருக்குது. ஒரு 45 நாள்லேருந்து ஒரு 2-3 மாதத்தில் அந்த படத்தோட ஷூட்டிங்கை முடித்து வெளியில் கொண்டு வரக்குள்ளே பெரிய தவம் தான், பிள்ளையை பெற்று எடுக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு. ஏன்னா அத்தனை ப்ராப்ளம் இருக்குது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், அதை கடந்த நிலையில் ப்ரமோஷன் பார்க்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் தாண்டி வந்து அந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த படமும் ரிலீஸ் ஆகக்கூடாது, பெரிய படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, இதுவே பெரிய தவம் தான். திரைப்படத்தை பார்ப்பது என்பதும் ஒரு மாபெரும் தவம், மாபெரும் தியானம் தான். ஏனென்றால் எந்த விஷயத்தை நாம் செய்யும் போது, எந்த விஷயத்தில் நாம் இருக்கும்போது அதில் லயித்து விடுகிறோமோ, அதில் கரைந்து விடுகிறோமோ, அதற்கு பெயர் தான் தியானம். இதைத்தான் வந்து ஓஷோவாக இருக்கட்டும், உயர்ந்த கட்ட மகான்களாக இருக்கட்டும் என்ன சொல்றோம்னா, உங்க வாழ்க்கையவே தவமா மாத்திக்கங்க. உட்கார்ந்து தவம் பண்றது, தியானம் பண்றது ஒரு பக்கம், எந்த செயலை செய்கின்றீர்களோ அந்த செயலிலேயே நீங்கள் கரைந்து விடுங்கள். படம் பார்க்குறீங்கன்னா படம் பார்க்கறதுலே காணாமல் போயிடுறது. இப்போ ஒரு டிராயிங் வரைகிறீங்கன்னா டிராயிங் வரைகிறதுல கரைஞ்சு காணாமல் போயிடுறது, ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறதுலே கரைஞ்சு காணாமல் போயிடுறது. இது போல் எதில் நீங்கள் இருக்கின்றீர்களோ அதிலேயே காணாமல் கரைந்து போவதற்கு பேர் வந்து தியானம். அந்த வகையில் பார்க்கும்போது திரைப்படம் என்பதும் சாதாரண விஷயம் அல்ல, கேவலமான விஷயம் அல்ல, மோசமான விஷயம் இல்லை, திரைப்படம் என்பதும் ஒரு தியானம் தான். ஸோ அதே மாதிரி துணிவு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ஆஸ் பர் ட்ரெய்லர், இன்னும் படம் முழு படம் ரிலீஸ் ஆகலை, ஆஸ் பர் ட்ரெய்லர் நம்ம பேசுவோமே, ஒரு பேங்க்குக்கு வந்து கொள்ளையடிக்கிறக்காக உள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே போகும்போது ஒரு டைலாக் செமையாக இருக்கும், இங்கே யாராவது வந்து ஹீரோயிசம் வேலைலாம் பார்க்காதீங்க, ஏன்னா அந்த ஹீரோயிசம் வேலைக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சூப்பரான ஒரு டைலாக் சொல்லுவார். ஸோ அது வந்து ட்ரெய்லரில் அவர் தான் ஹீரோ அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்ணுறக்கா அந்த ஒரு டைலாக் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம அதை கடந்த நிலையில் பார்ப்போம். அந்த பேங்க் அப்படின்றத நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, வாழ்க்கைன்னு எடுத்துக்கணும். அந்த வாழ்க்கையில் உங்களோட பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறக்காக இறைவன் என்ன பண்ணுறான்,
உங்களை ஹீரோவா உள்ள அனுப்புறான். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கைனா நீங்க எதை நினைச்சு உள்ள போறீங்க? பணம், காசு, பேரு, புகழ், வசதி, நகை, ப்ராப்பர்ட்டி, பாண்டு பத்திரம், சேஃப்டி, சேவிங்ஸ், இதைத்தான் வாழ்க்கை நினைச்சு உள்ள போறீங்க. படத்துப்படியே வருவோம், துணிவு படத்தின்படியே நாம் வருவோம். ஆனா இதுல நீங்க எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த கதை போக போகத்தான் உங்களுக்கு தெரியும். ஒரு காலகட்டத்துக்கு மேல ஹீரோவாக இருக்குன்ற பட்சத்தில் ஒன்று அந்த பணத்தை வச்சு மக்களுக்கு உதவி பண்ணணும், இல்லை அந்த பணத்தை திருட போறதுக்கு பின்னாடி மாபெரும் ஏதோ ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கணும், வேற ஏதாவது நல்ல காரணம் இருக்கணும். அப்படின்னா தான் அவர் ஹீரோவாக இருக்க முடியும். ஏன் அப்படின்னா, அந்த பணத்தை எடுத்து கெட்டதுக்காக பயன்படுத்துறாரு, இல்லை சுயநலத்துக்காக பயன்படுத்துறாரு அப்படின்னா அவர் அந்த இடத்துல ஹீரோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ ஹீரோன்றது யாரு? தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்பவன் தான் ஹீரோ. அப்போ அந்த படத்தின் கதைப்படி அவர் உள்ளே போறாரு. உள்ளே போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை திருடுறாரு. இன்னும் நமக்கு படம் ரிலீஸ் ஆகல, அது என்ன காரணமாக வேணா இருக்கலாம். ஆனால் ட்ரெய்லரை வச்சு நம்ம பார்க்கும்போது ட்ரெய்லரையும் ஆன்மீகத்தை நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும்னா, இந்த வாழ்க்கை உண்மைன்னு நினச்சி நீங்கள் உள்ளே போவீங்க. உள்ளே போகும்போது பணம் முக்கியம்னு பணத்தை எடுக்க போவீங்க, நகை முக்கியம் நகை எடுக்கிறக்கா போவீங்க, பாண்டு பத்திரம் முக்கியம்னு சொல்லிட்டு பாண்டு பத்திரத்தை எடுக்கிறக்கா நீங்கள் போவீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது உண்மையான ப்ராப்பர்ட்டி முக்கியம்னு சொல்லி வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை எடுக்கிறக்காக போவீங்க. ஆனால் ஞானம் வரும்போது தான் தெரியும் இது அனைத்தும் முக்கியம் அல்ல, நம்ம ஒரு பெரிய பசில்ல சிக்கிட்டு இருக்கோம். இது எப்படி அப்படின்னா, ஹீரோ ஒரு காலகட்டத்துக்கு மேலே உணரணும். எப்படி உணரணும்? நம்ம திருடம் கிடையாது, நம்ம வேலை இது கிடையாது, நம்ம வேற எங்கேயோ இருந்து வந்திருக்கோம், ஆனால் தவறுதலாக கொள்ளையடிக்கணும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் சந்தோஷன்ற மாதிரி உள்ள வந்து மாட்டிக்கிட்டோன்ற தன்மையில் அவர் வாழ ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணணும்னா, அந்த பேங்க்லேருந்து எக்ஸிட் ஆகணும், அதாவது அந்த வாழ்க்கையிலிருந்து எக்ஸிட் ஆகணும். இதில் பெரிய பிரச்சனை என்ன வந்து கேட்டிங்கன்னா, பேங்க் விட்டு எக்ஸிட் ஆனாலும் போலீஸ் ரெடியாக இருப்பாங்க அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லை அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாஃபியா கும்பல் யாராவது தொடர்ந்து இதே வேலையில் ஈடுபடுன்னு வந்து சொல்லுவாங்க, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியா வந்து அவரோட பேரை நாரடிக்கும். அப்படி இல்லாட்டி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேங்கை வந்து கொள்ளையடிச்சாரோ அந்த பேங்க் சம்மந்தப்பட்டவங்க அவரை நிம்மதியாக இருக்க விட மாட்டார்கள். இதுக்கு பேர் தான் கர்மா. ஸோ இந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எதை நினைவில் கொள்ள வேண்டும் என்றால், பொருளாதாரத்தை கடந்து பாவ புண்ணிய கணக்குகளை உணர்ந்து புண்ணிய செயல்களை அதிகமாக செய்ய வேண்டும். அதை நான் செய்கிறன்ற தன்மையில் செய்யக்கூடாது. அப்படி இல்லாட்டினா இந்த வாழ்க்கையை விட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகணும்னு நினைச்சாலும் இவ்வளோ நாள் பண்ண செயல்களுக்கு உண்டான கர்மா, அதாவது மீடியா நான் சொன்ன மாதிரி போலீஸு, மாஃபியா கும்பல், அந்த பேங்க்குக்கு ஓனரு, மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களை பின்தொடர்ந்து வரும். அப்போ நீங்கள் நிம்மதியாக வாழணும்னு நினைச்சாலும் வாழ முடியாது. அப்போது தெரிஞ்சோ தெரியாமே பேங்க்ல கொண்டே உங்களை வாழ்க்கையை வாழன்னு விட்டுட்டாலும், விழிப்புணர்வு தன்மையோடு வாழ்ந்து நீங்கள் வெளியே வரும்போது இந்த மொத்த கேம்ல இருந்து நீங்க எக்ஸிட் ஆயிரணும். ரொம்ப டெக்னிக்கா அதுக்கு தகுந்த மாதிரியான கன்ஃபெஷனோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமோ, இல்லை வெளியில வந்தா கூட அதுக்குண்டான தண்டனையை அனுபவித்தாவது அடுத்த நல்ல பாதையில் நாம் திருந்த வேண்டும் என்ற தன்மையோடு நீங்கள் வாழ வேண்டும். எல்லாருமே ஆக்டர் அஜித் சார் மாதிரி வாழ்க்கையில் உயர்ந்த கட்ட நிலைக்கு அவர் படத்தில் நடிக்கிறாரு, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த வாழ்க்கைன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நாம் விழிப்புணர்வு தன்மையோடு இல்லை என்றால் இறைவன் இயக்கக்கூடிய அந்த படத்தில் நாம் சிக்கிக்கொள்வோம். அப்போ என்ன பண்ணணும்? விழிப்புணர்வு தன்மையோடு இந்த லைஃப் என்னும் கேம்லேருந்து எக்ஸிட் ஆகணும். எக்ஸிட் ஆனால் தான் மோட்சம், முக்தி என்பது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிற தப்பு இல்லை, நகை சம்பாதிப்பது தப்பு இல்லை, ப்ராப்பர்ட்டி சேர்க்கிற தப்பு இல்லை, பட் இதுவே பொழப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதை கடந்த நிலையில் ஒரு கேம் இருக்குது, பிறவி இல்லா பெருவாழ்வுன்னு, அது என்ன ஏதுன்னே உங்களுக்கு தெரியாமல் போய்விடும். ஸோ கவனத்தில் கொண்டு, திரைப்படத்தை போலவே நம் வாழ்க்கை எனும் திரைப்படமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்படி திரைப்படம் முடிஞ்சோடனே வெளியே வந்துடுறோமோ அந்த மாதிரி இந்த வாழ்க்கை அப்படின்றது முடிஞ்சோடனே நம்ம செத்து போகும்போது மறுபடியும் பிறப்பு இறப்பற்ற நிலைக்கு சென்று விட வேண்டும். ஆன்மா மறுபடியும் இந்த பூமியிலேயே சிக்கி தவிக்கக்கூடாது. இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.